என்னங்க வணக்கம், 9 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேன், வந்துட்டேன். இப்போ நம்ம கேட்ட 3 கேள்விக்கு யாருமே கரெக்டாக பதில் சொல்லலைங்கிறத விட யாருமே அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணலைங்கிறது தான் சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோக்குள்ளே போய் நம்ம கேட்ட விஷயத்தை எண்ணி எண்ணி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்ம சொன்ன டைலாக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அப்படி பண்ணது தான் அந்த முதல் க்வெஸ்சனுக்கு உண்டான பதில், 29 மாசி. அப்போ அந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க எல்லாரும் செலக்ட் பண்ணி தான் இப்போ நான் 4வது க்வெஸ்சன் கேட்க போகிறேன். இதனால் மற்றவங்க யாருமே வருத்தப்படாதீங்க. நீங்கள் க்வெஸ்டினை சரியாக புரிஞ்சுக்கிடலைங்கிறது தான் காரணமே தவிர உங்களுக்கு க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியலைங்கிறது காரணம் கிடையாது. இப்போ நான் அடுத்தது இன்னொரு கிவ்அவே வைப்பேன், அதில் எல்லாருமே கலந்துக்கோங்க. உள்ளே இருந்து இந்த மாதிரி தேடி தேடி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி க்வெஸ்டின் கேட்க மாட்டேன். நீங்கள் ஒரு டைலாகை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போடுற மாதிரி க்வெஸ்டின் தான் கேட்பேன், ஓகேவா? இப்போ நான் கேட்க போகிற 4வது கேள்வியும் அதே மாதிரியான கேள்வி தான். நீங்கள் டைலாகை கண்டிப்பாக நோட் பண்ணி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்ட அடுத்த செகண்டே ஆன்சர் போட்டுருவீங்க. யோசிக்கவும் தேவையில்லை, எபிசோடுக்குள்ளே போய் தேடுறதுக்கும் உங்களுக்கு அவசியம் இருக்காது. இப்போ எதுக்காக இந்த மாதிரி கேள்வியை நான் கேட்குறேன், எதுக்காக முதல் கேள்விக்கு 29மாசின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ இந்த கேள்வி கேட்குறேங்கிறது உங்களுக்கு புரியுதா? என்னோட டயலாக் எல்லாமே நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ என்னை பாராட்டுறீங்கல்ல, அப்போ அதை கஷ்டப்பட்டு நீங்கள் நோட் பண்ணி பார்க்குறீங்கல்ல, அப்போ அதுக்குண்டான மரியாதையை நான் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னவங்களை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கலந்துக்கிட்டு சரியான பதில் கொடுக்க முடியாதவங்களும் இதில் கலந்துக்கிட முடியாதவங்களும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, அடுத்த கிவ்அவே கண்டிப்பாக உண்டு, அதில் எல்லாரும் கலந்துக்கோங்க, சரியா? இப்போ நான் கேள்வியை சொல்லிடுறவா? முதல்ல கேள்வியை கேட்க முன்னாடி அந்த கேள்வியை உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிடறேன். இப்போ என்னோட ஃபோன் இருக்குது, என்னோட ஃபோனில் என்னோட ஃபோன் நம்பரை நான் லட்டு ஸ்க்ரீன் கிராஃப்ட்னு போட்டு சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், உங்கள் ஃபோனில் ட்ரூ காலர் ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணேன்னா உங்களுக்கு லட்டு ஸ்க்ரீன் கிராஃப்ட்னு வருமா பேர்? நான் ஃபோன் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து காலர் ஐடி, கரெக்டா? இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்போ நான் கேட்க போகிற கேள்வியும் அதுதான், நம்ம கருப்பண்ணனோட காலர் ஐடி என்னது? அதாவது நம்ம கருப்பண்ணே அவரோட ஃபோனில் காலர் ஐடியில் என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்காரு, இதுதான் கேள்வி. இப்போ இதுக்குண்டான பதில் எபிசோடுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது, இல்லாத கேள்வியை நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். எபிசோடை கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வியை நான் கேட்ட அடுத்த செகண்டே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த கேள்விக்கு இப்போ நீங்கள் கொடுக்க போகிற பதில் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அதாவது எபிசோடில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அது அப்படியே இருக்கணும், ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்கக்கூடாது, இருந்தால் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். இப்போ 9 மணிக்கு இந்த வீடியோ வந்திருக்கா, இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ, உங்களுக்கு 9:10 வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிடுவேன், அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுறவங்க பண்ணிடுங்க. இப்போ எதுக்காக இவ்வளோ கம்மியான டைம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்குண்டான பதிலை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நீங்கள் டக்கு டக்குன்னு போய் ஆன்சரை கண்டுபிடிச்சி போடுறதுக்கு வழியை பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்டுங்க.